வணக்கம் தம்பி, நல்லா இருக்கீங்களா? வாழ்த்துக்கள். நான் திருச்சிங்க. நான் கனரக வாகன ஓட்டுநர். யாரும் தயவு செய்து தண்ணி போட்டுட்டு செல்போன் பேசிட்டு வண்டி ஓட்டாதீங்க. அவங்கவுங்க ஃபேமிலியை பத்திரமா நினைச்சு பார்த்து ஓட்டுங்க. நன்றி, வணக்கம். அந்த இடம் நீங்க நிப்பாட்டிருந்தீங்க பாத்தீங்களா? அங்கதான் ஒரு குடும்பமே இருந்தது. அந்த இது வந்து அடிச்சு எல்லாம் தண்ணிக்குள்ள ஒரு குழந்தை, சாப்பிடுறது ஆலமரத்து கடைன்னு சொல்லக்கூடிய இடம் அதான். இடமே ஒண்ணும் இல்லாம போச்சு. தீயன்மைங்கிறத பார்த்தோன்னா சரி நம்ம பேர போறாங்களே அப்படின்னு பாத்தீங்களா? சாப்பிடற மாதிரி அங்கோல அங்க நாங்கள் திரும்புறது வந்து எல்லாம் போதும். நாங்கள் ரைட்டில் திரும்புவோம். நீங்கள் ஸ்ட்ரைட்டாக போனால் கோவா. ஆமாம், அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா சாப்பாடு கடை எல்லாம் இருக்குது. தண்ணி கிண்ணி பிடிக்கணுமா எல்லாம் ஃபுல் பண்ணி வச்சுங்க. பெட்ரோல் டீசல் அடிக்கணுமா கோவாக்குள்ளே போய் அடிச்சுக்கோங்க. ஏன்னா நாங்கள் அங்கே வேண்டாம், அங்கே ரேட்டு கம்மி. நம்ம டேங்க் வண்டி எல்லாம் நம்ம தமிழ்நாட்டுக்கு இறங்க வந்த சைடு தான் போவாங்க. ஏதாவது ஒன்றா கையை தேக்கினாலே உடனே நிப்பாட்டிக்குவாங்க. ஏன்னா டிஎன்ங்கும் போது கண்டிப்பாக நிப்பாட்டுவாங்க. நம்ம ஆளுங்களும் அங்கே ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. மட்டும்தான் அப்ப மட்டும்தான் கடல் சீற்றம் இல்லாதனால அப்ப அலோவ் பண்ணுவாங்க. அதனால இப்ப சீசன் இல்லாதனால அங்க தடை பண்ணிட்டாங்க. அதாவது பீச்சுக்கு லீவ் விட்டாங்க. சரி, பீச்சுக்கு தான் போக முடியும். எனக்கு பயங்கரமா பசிக்குது, வாங்க சமைக்கலாம். சாக தெரியும் உனக்கு, யூடியூப் பார்த்து சமைக்க வேண்டியதுதான். சரி ரைட், வா பாப்போம். சரி, நீங்க ஏதோ சம்பவம் உறுதி. காய்ஸ் பயங்கரமான காய்ஸ், நல்ல ஆக்ஷன் பிளாக் மாட்டிருது. Full enjoyment. 3 hours later. Okay bro, எல்லாத்தையும் வச்சாச்சு. நீங்க யூடியூப் பார்த்து ஒண்ணு சொல்லுங்க, நான் செஞ்சிடறேன். சமைக்கிறோம், மாஸ் காட்டுறோம். யூடியூப்ல போயிட்டு ஹவ் டு சாம்பார் மேக்கிங் போடுங்க. சாம்பார் சாதம். இந்த மாதிரி லூஸ் பைத்தியங்களாம் வச்சுட்டு என்னதான் பண்றதுன்னு தெரியல. சரி வா வா, விளையாண்டது போதும். டேய் டேய் ஏய், இங்க பாரு, இந்த தூக்கி விட்டுற கேங்ல இந்த மாதிரி லூசுங்களா இருக்கும். அவங்க டாக் பண்ணி விடுங்க. டேய் போட்டுலாம் சாம்பார் சாதம் வைப்பது எப்படி? எது வருஷத்துல வருதோ அதை தொட்டுருவோம். யாருக்கு வர்றது யாருன்னு தெரியல. வைப்போம். ஆ ரைட்ரா, நான் சொல்றேன், அப்படியே பண்றேன். ஓகே, செஞ்சிடுவோம். சரி முதல்ல சொல்லுங்க என்னன்ட்டு. வணக்கம். வணக்கம், அப்புறம் இருக்கட்டும், என்ன செய்யணும்? இருடா, ஆடு வருது இல்ல. சாம்பார் தானே செய்யறாங்க ப்ரோ? சாம்பார் சாதத்துக்கு போட்டீங்க, சாம்பார் குழம்புக்கு வைங்க. வச்சிடலாம் வச்சிடலாம். பாருங்க. வச்சாச்சு, கடையா வச்சாச்சு. அப்புறம் என்ன பண்ணும்? அடுத்த சொல்லுங்க. உங்களையா? என்னடா ஆயில் 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 எவ்வளோ? தேவையான அளவு. தேவையான அளவு எவ்வளோ? அதான் சொல்றாங்க, தேவையான அளவு. அக்கா தேவையான அளவு எவ்வளோன்னு சொல்லுங்கக்கா. இது தெரியாம தான்டா யூடியூப் பார்க்க வந்தோம். இங்கேயும் தேவையான அளவு. சரி, நான் என் கைக்கு வந்து ஊத்துறேன். ஊத்த ப்ரோ, இந்த அளவு போதுமா? ஓகே, அடுத்தது என்ன பண்ணும்? எண்ணெய் ஊத்திட்டேன். காயெல்லாம் அறியணும். எண்ணெய் ஊற்றியாச்சு ப்ரோ, அடுத்து என்ன பண்ணோம்? அடுத்து கடுகு போடு. கடுகு எவ்வளோ? தேவையான அளவுப்பா போடுப்பா. எவ்வளோ போடுவா? போடு. அடுத்தது? அடுத்து வந்து வெங்காயத்தை போடு. அடுத்து பொறுமையா. இருபச்சா? ஆ ஆ, அதே தான் அதே தான். எப்போ கை என்னப்பா? சூப்பராக வதங்குதுப்பா. தீஞ்சு போதது. எல்லாம் வதங்குடா. அப்போ அந்த மசாலாலாம் எப்போ போடணும்? இருப்பா தக்காளி.
பார்த்து மங்களகரமான மஞ்சத்தூள் போடு. இது வந்துங்க தாண்டியா மஞ்சள்லா அப்போ மஞ்சத்தூள் சொல்றீங்க சொல்றாங்க நீங்க அந்த அக்காவை கொஞ்சம் பொறுமையாக சொல்ல சொல்லு டைம் வேணும்ல. ஆ ஆ சரி 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 ப்ரோ இதில் இது மஞ்சத்தூள் அம்மா 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 அம்ம